தேர்தல் பரப்புற கூட்டத்தையே தென்மண்டல மாநாட்டை போல நடத்தி காட்டியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பிரம்மாண்டமா செய்து காட்டுபவர் அமைச்சர் மூர்த்தி. அவரோட சிவகங்கை சீமையின் கழக காவலர் பெரிய கருப்பனும் இங்க இருக்கார். சொல்லவா வரணும். ரெண்டு செயல்வீரர்களும் சேர்ந்து இந்த மாநாட்டை தேர்தலுக்கான வெற்றிக்களமாக மாற்றி காட்டியிருக்காங்க. இவங்களோடு தோளோடு தோல் நின்று ஒத்துழைப்பு வழங்கி இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் நாடறிந்த எழுத்தாளர், பேச்சாளர். மதுரைக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்காகவும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்து வரக்கூடியவர். பாஜக அரசினுடைய மக்கள் விரோத செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பாணிகளை கண்டித்து கவனத்தை ஈர்க்கக்கூடியவர். கோடிக்கணக்கான தொகையை கல்விக்கடனா மாணவர்களுக்கு பெற்று தந்தவர். எழுத்தாளர் என்பதனால் தன்னுடைய செயல்பாடுகளை 5 ஆண்டுகள் 150 வெற்றிகள்னு புத்தகமாகவே போட்டிருக்கிறார். அவர் மீண்டும் மதுரையில் வெற்றி பெற்று உங்கள் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும். அடுத்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களுடைய அருமை மகன். இதே சிவகங்கை தொகுதியில் 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள். இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய பொருளாதார அறிஞர். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் இந்தியாவின் கதாநாயகனாக இருக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்தவர். அவர் வழியில் பணியாற்றி வரக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பொருளாதாரத்தை எளிய மக்களோடு மொழியில் விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் கடைக்கோடி மக்களும் எப்படி பயனடைகிறாங்கன்னு அவர் பிரச்சாரம் செய்கிற வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல். கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை மக்களோட குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும். இந்தியா கூட்டணியினுடைய இந்த 2 வேட்பாளர்கள் சு வெங்கடேசன் அவர்களையும் கார்த்தி சிதம்பரம் அவர்களையும் மீண்டும் இந்த முறை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. திரும்ப எம்பி ஆகிடுவீங்க. இப்போ வேட்பாளர்கள் உட்காரலாம்.